வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மாலை வணக்கம். முதல் நன்றியிலேருந்து ஆரம்பிச்சிடறேன். இந்த படம் எனக்கு கிடைச்சதுக்கு, இந்த படத்துக்கு பின்னாடி இருந்த முதல்ல என்னுடைய நண்பன் ஜாக், அவன் தான் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி பாத்தி சாசினா சார் வந்து கதை பண்ணியிருக்காங்க நீ இப்போ. அப்போ நான் செம்பு சார் அவரோட டெம்பர் பண்ண தரந்தேன், அது ரைட்ஸ்னால கொஞ்சம் டிலே ஆகிருந்தது. அப்போ வந்து சொன்னான் இந்த மாதிரி இருக்குது, நீ இப்போ உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள எனக்கு இதுக்கு முன்னாடி சிங்கம்புலி பண்ணாங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். அப்போத்துலேருந்து எங்கே பார்த்தாலும் அவங்க என்னை சிரிப்பாங்க, நானும் சிரிப்பேன், அப்படி தான் இருப்போம். ஸோ நான் போனோன்னா இந்த மாதிரி இருக்குது, விக்ரம் சார் இருக்குது ஸ்கிரிப்ட் சொன்னால், நான் சொன்ன ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை கேட்ட ஒரு ஆஃப் அன் அவர்லேயே சொன்னாங்க, இந்த படம் வந்து கன்ஃபார்ம் ஹிட்டு, இது செம்மையாக இருக்கும் சாருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ சுகுமார் சார் கிட்ட ஏற்கனவே சுகுமார் சார் எனக்கு ரொம்ப எப்படி சொல்லுதுன்னா என்னுடைய எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே அவருக்கு தெரியும். சொல்கிறப்போ இந்த மாதிரி சொன்னாங்க சார், நான் அப்போ அண்ணன்கிட்ட நானும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவர்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழித்து சாரை ஒரு 1 fine day ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock போய் நான் மீட் பண்ணேன் சாரை. ஸோ மீட் பண்ணுறப்போ சார் ஃபஸ்ட்டு மீட்லேயே ரொம்ப நாள் பழகின ஒருத்தர்கிட்ட சந்தித்த அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஹீரோவை சந்திச்சிருக்கோன்ற அந்த ஃபீல் இல்லை ஃபஸ்ட் மீட்லேயே. ஃபஸ்ட்டு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார், என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கினாரு. ஸோ ஸ்டோரி சொல்லுறதுக்கு போகிறப்போ அவர் வீட்டில் நிறைய டாக்ஸ் இருக்கும், அவங்க பெட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இருக்கு. ஒரு பெட்டோடே வந்து உட்கார்ந்தார், எனக்கு பெட்டுனா கொஞ்சம் அலர்ஜி. அவர் ஒன்றும் பண்ணாது ஒன்றும் பண்ணாதுன்னாரு. சொல்லிட்டு என்ன சார், அப்போ அந்த இதுலேயே நான் கதை சொல்ல ஆரம்பித்தேன். கதை கேட்டு ஹாஃப் அன் அவர் சாரும் அதே சொன்னார், சூப்பராக இருக்குது, இப்படி தானே இந்த ஃபைட்டு வரும், லுங்கியில் தானே நான் வருவேன், இப்படி தான் இந்த மூடு தானே வரும் அப்படின்னாரு. ஸோ எப்படின்னா ஒரு ஒரு குழந்தைதனமான ஒரு ஒரு அன்பை என்கிட்ட காட்டினார். அப்போவே ரொம்ப நான் வந்து என்னென்னா சேதுவை வந்து அபிராம் பால அபிராமி தேட்டரில் என்னுடைய நேட்டிவ் வரக்கோணும். நான் ட்ரெயினில் வரப்போ வியாசார் பாட்டி தான்றப்போ போஸ்ட் ஒட்டியிருந்தாங்க. அப்போல்லாம் சேனலில் தான் இன்டர்வியூ வரும், சேதுன்னும் ஒரு ஆணி வந்து போவோம், அது அதுவே டைட் ஆகும். அதை பார்த்துட்டு அந்த போஸ்டர் பார்த்தோன்னா சேதுன்னு நான் அப்போ லைலா காலேஜில் படிச்சுன்னு இருக்கேன். ஸோ நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 11:30 ஷோ அப்போ அந்த அது ஏதோ ஒரு இம்பேக்ட் இருந்தது. அதனால் பாலா அபிராமி இப்போ இருக்கிற மால் இல்லை அந்த மாதிரி தேட்டரில் சேது பார்க்க போயிருந்தேன். அப்போல்லாம் வீட்டில் கம்மியாக தான் காசு கொடுப்பாங்க, அது அந்த ஃப்ரெண்ட் டிக்கெட் இருக்கும், அந்த டிக்கெட்டில் போயிட்டு நாங்கள் ஒரு 7 பேர் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து உட்காந்து பார்த்தோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட், அவ்வளோ ஒரு இது, அந்த நார்மலாக அந்த மூடு இருந்து அதுக்கப்புறமா அப்படியே டோட்டல் ஸ்கிரிப்ட் வந்து சேஞ்ச் ஆகி வேறு ஒரு கிளைமேக்ஸில் முடிஞ்சுது. ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ நாங்கள் தேட்டரில் மொத்தமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 பேர் தான் இருந்தோம். காலேஜில் வந்து எல்லாருக்கிட்ட சொல்கிறோம், சூப்பராக இருக்குடா படம் சூப்பராக, நான் எல்லாருமே அப்படியா அப்படியா கேட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஹாஸ்டல் டே எங்களுக்கு வந்தது. அந்த ஹாஸ்டல் டே அப்போ எல்லாமே முடிச்சிட்டோம்னா அன்றைக்கி எல்லாமே ஃபிலிம் போகலான்னு சொல்லிட்டு அதே பாலாபிராமி தேட்டரில் ஃபஸ்ட்டு ஃப்ரைடேக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே போகிறோம், யாருக்குமே எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல. அவ்வளோ ஹவுஸ்ஃபுல், அவ்வளோ ஒரு கிரெடிட்டில் இருந்தது. உள்ளே போய் பார்த்து வேற ஒரு நாங்கள் என்ன சொன்னோமோ ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாமே அதை பார்க்குறப்போ அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் தான், நான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்க்குறப்போ அப்படி வியந்து பார்த்த ஒரு விக்ரம் சார் அவ்வளோ யதார்த்தமாக அவ்வளோ குழந்தைத்தனமாக சந்தித்தேன். ஒவ்வொரு நாளும் ஷூட்டிங்கில் எனக்கே தெரியாத சில விஷயங்களை எனக்குள்ளேருந்து எத்தனை வர உன்னால் முடியும், நீங்களால் முடியும், சொல்லு விஜய் அப்படின்னு வார். ஸோ அதே மாதிரி சாங் எழுதுகிறப்போ நீங்கள் எழுதுங்க அப்படின்னாரு சார், இல்லை சார் நீ எழுது அப்படின்னாரு. அப்புறம் சார் பாடினாரு. ஸோ நான் எழுதின பாட்டை அவர் பாடினாரு, ப்ளஸ் நான் எழுதுகிறப்போ ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அதை மற்றவங்களை பெருமைப்படுத்தி அவங்களுக்கு கிரெடிட் வரத்தில் ரொம்ப ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோ தான் விக்ரம் சார். ஏன்னா வார்த்தையாலே கொன்றவன் அப்படின்னு எழுதுனார். அந்த வார்த்தை அதை நான் கூட பார்க்கல, என் தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு பார்த்துனேன். ஆனால் அந்த மாதிரி விக்ரம் சார் ஏதோ ட்விட்டரில் போட்டிருக்காருன்னு அப்போ தான் பார்த்தேன். ஸோ என்னென்னா இதெல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட்டு எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரில. அவரோட ட்ராவல் பண்ண அந்த பீரியடில் அதே மாதிரி ஓப்பனிங் சாங்கும் என்னையும் எழுத வச்சார். ஒவ்வொரு நாளும் அவர் ஒரு குட் ஃபோட்டோகிராஃபர், நல்லா ஃப்ரேம் பார்த்தாருன்னா உடனே அது ஒரு ஸ்டில் பிடிப்பார், அது அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். நான் நிறைய சொல்லுவேன், நான் சொன்னேன் இல்லை இல்லை ஜாஸ்தியாக இருக்குது கொஞ்சம் குறைச்சிக்கோ. ஸோ என்னென்னா எனக்கு நிறைய நான் அது அளவுக்கு அதிகமாக கூட யோசிக்கிறேன்னு கூட வச்சுக்கலாம்.
பட் அவர் அதை ஃபில்டர் பண்ணே வந்தார். அந்த ஃபில்டர் பண்ணி வந்து ஒரு ஒரு ப்ராடக்டாக பண்ணதால் தான் இன்றைக்கி இந்த ஸ்கெட்சை வந்து மிஸ் ஆகாமல் தேட்டரில் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் பூலிங் இருக்குன்னா அதுக்கு மெயின் ஃபுல் சப்போர்ட் அண்ட் எல்லா கிரெடிட்டும் வந்து விக்ரம் சாரியே சேரும். நெக்ஸ்ட் கம்மிங் டு மை பிரதர், நான் ப்ரொடியூசர்ஸை பற்றி லாஸ்ட்டாக தான் சொல்லுவேன். மை பிரதர் தமன் என்னை எப்படியாவது டைரக்டர் ஆகி பார்க்கணும் அப்படின்ற அவர் சொன்ன மாதிரி தான், நான் வீட்டில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார்ல அது அது உண்மை அந்த மாதிரி தான். நான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் பண்ணுறப்பவே இங்கே எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் பட்ஜெட்டில் பண்ணு இந்த இதில் பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஸ்கிரிப்டுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது, அதில் ஒர்க் அவுட் பண்ண முடியல. அப்போ நான் பூரி ஜெகநாத் சார் என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு பிஸ்னஸ் மேன் எல்லாமே பிரதர் ரெடி பண்ணிட்டாரு போகிறது. ஆனால் எனக்கு வழி அம்புறதுக்கு மனசே இல்லாமல் தான் அந்த ஃபஸ்ட் ஃபிலிமை எனக்கு வாங்கி கொடுத்ததும் தமன் தான். ஸோ அவ்வளோ ஒரு கைண்ட் இருக்கும். நான் கொஞ்சம் மியூசிக்கில் பார்க்குறப்போ கொஞ்சம் இது இப்படின்னு சொன்னாலே மூஞ்சி அப்படி வச்சுக்கிறாரடி நான் பண்ணித்தரேன்டா அப்படின்னு சொல்லுவாப்புல, அந்த ஒரு லிஃப்ட்டு சீனில் ஒரு மூமெண்ட் ஒன்று போட்டாப்புல ஒரு பிஜிஎம் அங்கே அதை பார்க்குறப்பவே தெரிஞ்சிச்சு இந்த ஃபிலிம் என்ன என்ன கலரில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஹோல் தேட்டர் கிளைமேக்ஸ் பார்க்குறப்போ ஹோல் தேட்டர் நான் அந்த 40 டைம்ஸ் பார்த்தேன்னு சொன்னார். எல்லா இடத்துலையுமே அந்த கிளைமேக்ஸை என்ஜாய் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு தேட்டருக்கும் நான் போய் பார்த்துன்னு இருக்கேன். அங்கே பார்க்குறப்போ சேம் சவுண்ட் சேம் ஃபீல் எல்லா சீட்டில் ஏஞ்சி நின்று கை தட்டுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிளைமேக்ஸ்க்கான ஸ்கிரிப்ட் என்னுடைய ஸ்கிரிப்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஹோல்டிங்கில் இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் தான் ஸ்கிரிப்ட், அதுக்காக தான் அதுக்கான ட்ராவலிங் தான் ஓப்பனிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அதுக்கான ட்ராவலிங் தான் வந்துன்னு இருக்கும். ஸோ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா எண்டு என்ன அந்த ஒரு ஃபீல் பண்ணி ஒரு மெசேஜ் சொல்கிறப்ப ஹோல் தேட்டரை நின்று கிளாப்ஸ் பண்ணாங்க. அந்த ஒரு கிளாப்ஸ் எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் அம்மா எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் கண்ணிலையுமே தண்ணி இருந்தது. நம்ம சினிமாவுக்கு வந்தோம், சம்திங் ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருக்கோன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு காரணம் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் ஹீரோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நன்றி சொல்லி விரும்புகிறேன். அதே மாதிரி அவங்க ஹீரோயின் தாமன் அவங்களும் ஃபஸ்ட் டைமில் கதை கேட்குறப்போ அந்த கிளைமேக்ஸ் சொல்கிறப்போ அவங்க கண்ணில் ஒரு சின்ன ஒரு கலங்கள் இருந்தது. நாங்கள் நான் ஹீரோ சார் அவங்க எல்லாருமே ஃபிலிம் பார்க்குறப்போ அதே ஃபீல், நாங்கள் ஃபிலிம் எடுத்து லாஸ்ட் ரிலீஸ்க்கு பிஃபோர் டே பார்க்குறப்போ அதே ஃபீல் அவங்க கண்ணில் இருந்தது. ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அப்புறம் ரூபன் ஆர்ட் டைரக்டர் மாயா அவங்களும். இப்போ சுக்மா சார், சுக்மா சாரை பற்றி சொல்லணும்னா எப்படின்னா அவர் வந்து ஃபோட்டோகிராஃபரை தாண்டி இஸ் அண்ட் கிரியேட்டர். என்ன மாதிரி எனக்கு என் மைண்ட் என்ன சொல்லணுன்றதை வந்து அழகாக கேப்சர் பண்ணக்கூடிய ஒரு ஆள். விஜி இது ஓகே இல்லை, விஜி இந்த மாதிரி இது ஓகே இல்லை, இது ஓகே இல்லை அப்படின்னு வருவார். ஸோ சார் வருவார், சார் வந்துடனே சார் கூட டிஸ்கஸ் பண்ணோம், சார் இப்படி பண்ணலாம் சொல்லணும். இஸ் அ டீம் ஒர்க், எல்லாருடைய உழைப்பு தான். ஒவ்வொருத்தருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம் வந்து நெக்ஸ்ட் கிரேடுக்கான ஒரு கலருக்கு போகணும்னு ஒவ்வொருத்தரும் கடமையாக உழைச்சாங்க. அதுக்கான ரிசல்ட்டு தான் இன்னைக்கு இந்த ஃபிலிம். ரவிவர்மன் மாஸ்டர், சுப்ரீம் சுந்தர் மாஸ்டர், அமிர்தா காஸ்டியூம் பண்ணியிருக்காங்க. இந்த தமனா இப்படி தான் இருக்கணும், அவங்க இருக்கணும், இந்த மாதிரி ஒரு பிராமின் கேர்ள் சொன்னோம், அதுக்கான ஒரு ஷேப் ஒரு கலர்லாம் ரெடி பண்ணோம். மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்ட விட நாலு இயக்குநர்கள் தான் நான் அவங்களுக்கு காரே போட்டிருக்கேன். ஏன்னா அவங்க வீட்டில் பார்க்குறப்போ அந்த நாலு இயக்குநர்கள் வரப்போ நம்ம பையன் எனக்கா இருந்தாலும் ஒரு நாள் டைரக்டர் ஆகிடுவான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு வரணுன்றதுக்காக அந்த காரணம் கொடுத்துருக்கேன். அவங்க படம் மாதிரி தான் உழைப்பாங்க, நான் எதுவுமே சொல்ல தேவையில்ல. ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் ஒரு வேலையை சொல்லிட்டேன்னா அவங்க பார்த்து அவங்களுடைய வேலையை தான் அதை செய்வாங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ என்னுடைய ப்ரொடியூசர் பார்த்தி சார், சீனா சாரை பற்றி சொன்னோன்னா அவங்க எதுவுமே என்னை வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரதராக தான் நினைப்பாங்க. எது கேட்டால் விஜய் கேட்டுக்கோமா, அவர்கிட்ட விஜய் கேட்டுக்குமா, விஜய் நான் சொல்லுது அப்படின்னு ஒரு பார்த்தி சார். ஸோ இப்படி ஒரு பிரதர் கைண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைப்பாங்களான்னு தெரில, எனக்கு கிடைச்சதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி தானு சார், அவருடைய மார்க்கெட்டிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அடுத்ததும் எங்கள் நிறுவனத்தில் இந்த ஃபிலிமை பண்ணுவோன்னு இந்த மேடையில் சொன்னார், அதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஹோல் டீம் நீங்கள் எல்லாம் தான் சப்போர்ட் பண்ணி, ஏன்னா இன்றைக்கி இந்த இந்த கிளைமேக்ஸ்க்கான ஒரு மூடை நாங்கள் க்ரியேட் பண்ணது வந்து என்னென்னா பலருடைய பாதிப்பு தான். எல்லாரும் எல்லாருமே சந்திக்கிறோம். இந்த படம் பார்த்த ஒரு 1000 பேரில் ஒரு 2 பேர் போயிட்டு நான் சொன்ன ஒரு மெசேஜுக்கு தட்டி கேட்டாங்கன்னா அது நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு 13-14 வயசு பையன், அவங்களுக்கு அந்த அறிவு இல்லை. அவங்க வந்து வேற ஒரு அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய தாக்கமும் தான் அவங்கள அந்த வேலைக்கு இழுத்து செல்லப்படுது. ஸோ அவங்க படிச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அப்படி இலவச கல்வின்றது வந்து இருக்கு, பட் ஆனால் படிக்காம வேலைக்கு போற பசங்களுக்கு ஓகே ஓகே அதான் அது வேணும். ஸோ இப்படிதான் சார் என்ன அப்பப்போ அங்கங்க என்னை கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக ஒரு ஷேப்ல எடுத்துன்னு போவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, வந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் இந்த ஃபிலிம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலுக்கு இன்னும் போகணும்னு உங்கள் எல்லாரையும்
தலைவனுங்கிறேன். நன்றி.